இறை இயேசுவில் பிரியமான மிரியம் டிவி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை பகிர்வு தொடக்க நூல் 7:1-16 இறை வார்த்தைகள். இந்த இறை வார்த்தைகளை நான் வாசிக்கின்ற பொழுது அங்கு வரக்கூடிய நிலை என்னவெனில் வெள்ளப்பெருக்கு. ஆண்டவர் இந்த உலகை அழிப்பதற்காக தொடர்ந்து 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பொழிய செய்கிறார். தொடர்ச்சியாக பெய்த இந்த மழையின் காரணமாக 150 நாட்கள் இந்த உலகத்திலே வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அதன் வாயிலாக இந்த உலகமானது அழிந்தது. ஆனால் கடவுள் நோவாவை மட்டும் தேர்ந்தெடுத்தார். நோவா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஏனெனில் இதோ நீ ஒரு பேழையை செய்ய வேண்டும், இந்த பேழையின் வழியாக நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அந்த வார்த்தையை கேட்ட நோவா ஆண்டவர் சொன்னதற்கிணங்க கீழ்ப்படிந்து பேழையை செய்கிறார். இப்படி பேழையை செய்த பிறகு 7 நாட்களில் இந்த உலகம் அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக 7 நாட்கள் ஆண்டவர் காத்திருந்தார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே தான் படைத்த மனிதர்கள் இறுதியாக திரும்பி வரமாட்டார்களா என்ற ஒரு நப்பாசைதான் 7 நாட்கள் ஆண்டவரை காத்திருக்க வைத்தது. ஆகவேதான் 1 பேதுரு 3:20 சொல்லுகிறது, நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டார்கள். அப்படியெனில் 7 நாட்களாக ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார், பொறுமையோடு இருந்தார், தான் படைத்த மக்களின் மீது இரக்க பெருக்கத்தோடு இருந்தார். அந்த மக்களுக்காக அவருடைய இரக்கமானது மிக அதிகமாக பொழிந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர் பொறுமையோடு இருந்ததை மனிதர்கள் பயன்படுத்தவில்லை. அந்த ஆவிகள், அதாவது மனிதர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் இவர் பேழை செய்கிறார், எதற்காக இவர் பேழை செய்கிறார் என்ற அந்த நிலையை கண்டும் கூட அவர்கள் மனம் திருந்தி ஆண்டவரை நோக்கி வரவில்லை. காத்திருந்தார், இரக்கத்தோடு இருந்தார், ஆனால் மனிதர்கள் ஆண்டவரை தேடி வராத காரணத்தினால் இந்த உலகமானது அழிக்கப்பட்டது. அன்று ஆதாம் பேரிட்ட அந்த விலங்குகளை எல்லாம் நோவா 2 ஜோடிகளாக அந்த பேழைக்குள்ளே கொண்டு வர ஆண்டவர் இவர்கள் அனைவரும் உள்ளே சென்ற பிறகு அந்த பேழையை வெளியே பூட்டி விடுகிறார். காரணம், நோவாவையும் குடும்பத்தையும் அந்த விலங்குகளையும் ஆண்டவர் பாதுகாத்தார் என்பது இதன் வழியாக புலப்படுகிறது. ஆகவேதான் மலாக்கி 3:18 இறை வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் நேர்மையானவர்களுக்கும் கொடியோருக்கும் கடவுள் எவ்வாறு கருணை காட்டுகிறார் என்ற வேற்றுமையை கண்டுகொள்வீர்கள். நேர்மையானவர்களுக்கும் கொடியவர்களுக்கும் ஆண்டவர் எவ்வாறு இரக்கம் காட்டுகிறார் என்ற அந்த வேற்றுமையை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று சொன்ன இறை வார்த்தையானது நோவாவிலே செயல்படுவதை நாம் பார்க்கலாம். ஏனெனில் நோவா நேர்மையானவராக இருந்த காரணத்தினால் அழகாக பேழை செய்ய சொல்லி அந்த பேழைக்குள்ளே அவர் சென்ற பிறகு வெளியே அவர் பூட்டி வைத்தார். ஆனால் கொடியவர்களையோ ஆண்டவர் அழித்து விட்டார். இறுதி வரை ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பையும் அவர்கள் பயன்படுத்தவில்லை. இறுதி வரை ஆண்டவரை புறக்கணித்த காரணத்தினால் அவர்களுக்கு பேழைக்குள் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அழிந்து போனார்கள் வெள்ளப்பெருக்கின் வழியாக. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காகவும் எல்லை இல்லா இரக்கத்தோடு
பொறுமையோடு பரிவிரக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, இதோ இருகரம் விரித்தவராய் இதோ நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என்னை தேடி வந்தீர்களேயானால் உங்களை நான் பாதுகாப்பேன் என்ற உறுதிமொழியை இன்றும் என் ஆண்டவர் நமக்காக தருகிறார். என்னுடைய பதில் என்னவாக இருக்கிறது? ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நோவா பேழை செய்த நேரத்திலே 7 நாட்கள் நீர் பொறுமையோடு காத்திருந்தீரே. ஆனால் மனிதர்கள் அந்த காத்திருப்பையும் பொறுமையையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அழிந்து போனார்களே. இயேசுவே, இன்று நீர் எங்களுக்காக இரக்கத்தோடும் பேர் இரக்கத்தோடும் நீண்ட பொறுமையோடும் காத்து கொண்டிருக்கிறீர் என்பதை பல நிலைகளில் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே. அப்பா, நாங்கள் உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உம்மோடு நாங்கள் பயணிக்கவும் எங்களுடைய தீய வழிகளை விட்டுவிட்டு நீர்தான் எங்களுடைய ஆண்டவர், நீர்தான் எங்களுடைய மீட்பர் என்பதை உணர்ந்தவர்களால் உம்மோடு பயணம் செய்து வரக்கூடிய அந்த வல்லமையையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.